வச்சிருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், ரெண்டு பெரிய தக்காளி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெப்பர் இரண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், லெமன் ஒன்று எடுத்திருக்கேன், பேலி ஸ்பூன் எடுத்திருக்கேன், க்ளோவ் ஒன்று எடுத்திருக்கேன், சின்னமன் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் சில்லி பச்சை மிளகாய் மூன்று எடுத்திருக்கேன், மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், தனி மிளகாய் தூள் இரண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப நம்ம இப்போ ப்ராசஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போறோம். அதுக்காக வந்து சிக்கன் வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம எடுத்து வச்ச தயிர் ஆட் பண்ணிடலாம், தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம், மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விழுதுல ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஹாஃப் டேபிள் ஸ்பூனை வந்து நம்ம கிரேவில ஆட் பண்ணுவோம். ஸோ சிக்கனுக்கு வந்து எல்லாம் நம்ம ஆட் பண்ண மசாலாவும் ஒன்றா சேர்ற அளவுக்கு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கலாம். ஒரு ஹாஃப் அன் போல சிக்கன் மேரினேட் ஆகும். நம்ம சேர்த்த மசாலாவை கலந்து வச்சுட்டேன், ஹாஃப் அன் ஹவர் போல மேரினேட் ஆகட்டும். அந்த டைம்ல வந்து நம்ம ஆனியன் டொமேட்டோலாம் நம்ம சாத்திச்சு பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேன்ல வந்து ஆயில் சேர்த்துருக்கேன், எண்ணெய் நல்லா வீட்டு அரிச்சு இப்போ நம்ம தாளிக்கிறது ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம், பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். பாருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், நம்ம இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு மணிக்கு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்தோம்னா அதை சேர்த்துடலாம். பாருங்க ஜிஞ்சர் கார்லிக்கினுடைய அந்த ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு வந்துருச்சு, பச்சை வடை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். பாருங்க தக்காளி சேர்த்துட்டோம், நல்ல எண்ணெய் பிடிச்சி வந்துருச்சு. பாருங்க தக்காளி சேர்த்து இவ்வளவு முதல் நம்ம தக்காளி நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம குழம்பு மிளகாய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து முடிஞ்சு இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். மிளகாய் தூள் சேர்த்து முடிஞ்சு இல்லையா, மிளகாய் தூள் பச்சை வடை போயிடுச்சு. பாருங்க நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கனுமே நம்ம நல்லா வதக்கணும். அந்த கிரேவி எல்லாம் ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் ஆகணும். நல்லா நம்ம அது வரைக்கும் நல்லா ஸ்டேர் பண்ணி விடலாம். நம்மளுடைய அந்த கிரேவி, நம்ம ரெடி பண்ண மேரினேட் பண்ண சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஸோ சிக்கன் வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நம்ம வந்து இன்னைக்கு கறி தான் பண்ண போகிறோம், கிரேவி கிடையாது. ஸோ கறிக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் தண்ணி எக்ஸஸ் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிடலாம். ஸோ பெப்பர் நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்ச நாள் 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ள பொதுக்கிட்டோம். நம்ம வந்து சிக்கன் வெங்கிறது கிட்டத்தட்ட 7 to 8 மினிட்ஸ் போல ஆகும். ஸோ சிக்கன் கிரேவி வந்து நான் செட் பண்ணி நம்மளுக்கு வந்து 10 நிமிஷம் போல் ஆகுறது. இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணிடலாம். ஸோ லெமன் சேர்த்து நல்லா கலந்து வைத்திடலாம். லெமன் சேர்த்த பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் போல் குழம்பு வந்து நம்ம வானில் வச்சுக்கலாம். லெமன் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லேசாக கொத்தமல்லி தாளியை சேர்த்து அப்படின்னு ஆப்ஷனல் தான். பாருங்க ரொம்ப சுட சுட தாபா ஸ்டைல் சிக்கன் கறி உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சிக்கன் கறி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் யார் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் எந்த வீடியோ போஸ்ட்னோ உங்களுக்கு உடனே வரோம். நம்ம வீடியோ பார்த்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. உங்களை மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விபிஎஸ்என். நன்றி, வணக்கம்.